ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அது யாரா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ககன்யான் இந்தியாவினுடைய ககன்யான் இந்த ககன்யான் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டுக்கு பின்னாடி நான்கு ஆஸ்ட்ரோனட்ஸ் நம்முடைய இந்திய விமானிகள் அதில் பிரசாந்த் குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப் விங் கமாண்டர் சுபன்ஷு ஷூ சுக்லா இவங்க எல்லாருமே நம்முடைய ககன்யான் ப்ராஜெக்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த நான்கு பேர் ககன்யான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அது எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்க்க போகிறோம் ஏன் இந்த நான்கு நபர்களை மட்டும் இவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ககன்யான் ப்ராஜெக்ட்டு எந்த மாதிரியான ஃபேஸஸில் இந்தியா செயல்முறைப்படுத்த போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குலசேகரப்பட்டினம் குலசையில் அடுத்த ஒரு இரண்டாவது ஏவுதளம் வந்திருக்காமே ஏம்பா அதில் சீனாவினுடைய கொடி பறந்துச்சாமேம்பா அது ஏம்பா அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ககன்யான் இந்த முன்னாடி முன்னாடி நம்முடைய குலசேகரப்பட்டினத்துல இரண்டாவது ராக்கெட் தளத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வராங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது திமுகவினுடைய சார்பாக அங்கே ஒரு பெரிய வாழ்த்து செய்தி அது நிறைய ஊடகங்களை வெளியாகுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பக்கம் அந்த பக்கமாக ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி கொஞ்சம் ராக்கெட் ராக்கெட்டுக்கு மேலே என்னடான்னு பார்த்தா சீனாவினுடைய கொடி இருக்கு ஏ என்னையா சீனாவினுடைய கொடி யாருப்பா இதுக்கு அப்ரூவல் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா முக்கியமான ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காரு முக்கியமான ஊடகங்கள் அதை வெளியிட்டிருக்காங்க அந்த ஊடகங்கள் வெளியிட்டதை ரொம்ப பெரிய அளவில் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய இணையதள இணையதளவாசிகள் ட்ரோலிங்னா சரியான ட்ரோலிங் அதுலேயும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பேர்தே வருது அப்போ சீனாலிருந்து வாழ்த்துக்கள் அடுத்த உங்களுடைய மீட்டிங் அப்படிங்கிறது பீஜிங்கில் வச்சு தானாமே அப்படிங்கிற மாதிரியான ட்ரோல் எல்லாம் வருது இந்த ட்ரோலுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சீனாவினுடைய கொடி நம்முடைய ராக்கெட்டில் இருந்தது தான் ஸோ இந்த செய்தியை ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கனிமொழி அவர்களிடம் கேட்கிறாங்க அதுக்கு கனிமொழி அவர்கள் ஒரு பதில் சொல்கிறாங்க என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா சீனா என்ன நம்ம எதிரி நாடா ஏன் இங்கே மகாபலிபுரத்துக்குலாம் அவரை கூப்பிட்டு வரலையா எதிரி நாடுன்னு அறிவிக்க சொல்லுங்கள் அது வேண்டாம்னு நம்ம சொல்லிடலாம் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க ஆக்சுவலாக அது ஒரு பெரிய மிஸ்டேக் அது நடந்தது நடந்ததுங்கிறத ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும் அதை விட இதுக்கு அப்ரூவல் கொடுத்த எடிட்டராக இருக்கட்டும் இதை டிசைன் பண்ண டிசைனராக இருக்கட்டும் இதுக்கு ப்ரோட்டோடைப் இல்லாட்டி இதுக்கு வரைபடமெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த மந்திரியாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்ல வரல ஆனால் கொஞ்சம் கூட உலக அறிவே இல்லாமல் இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான ட்ரோல் இன்றைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது குலசேகரப்பட்டினத்தில் எதுக்கு இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிற கேள்விக்கு ப்ரைவேட் செக்டார் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைவேட் செக்டார் தான் ஏன் காரணம் வரக்கூடிய எல்லா இன்னும் எல்லா நாடுகளும் என்ன செய்ய போகிறாங்கன்னா குட்டி குட்டி ராக்கெட் எல்லாம் விண்ணில் ஏவ போகிறாங்க ஈவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார்லிங்க் எலன்மஸ்க் அவர்கள் என்ன இருக்காங்க அப்படிங்கிறது முப்பத்தையாயிரம் சேட்டலைட்டை நான் விண்ணில் செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவருடைய திட்டம் என்ன எல்லாருக்கும் இன்டர்நெட் கொடுக்கணும் ஸ்டார்லிங்க் வழியாக எல்லாருக்கும் இன்டர்நெட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் எலன் மஸ்க் அவர்கள் மட்டும்தான் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது இதை ஜெஃப் பெஸஸ் அவர்கள் செய்கிறாங்க இன்னும் முக்கியமான நிறைய நபர்கள் செய்ய காத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவிலும் இதே மாதிரியான பல திட்டங்கள் இருக்கு சீனாவிலும் இதே மாதிரியான திட்டங்கள் இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் இந்தியாவினுடைய சார்பா இருக்கக்கூடிய இஸ்ரோ மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா இல்ல வாய்ப்பே இல்லை அப்ப தனியார் உள்ள வருவாங்க தனியார் உள்ள வரும்போது அவங்களுடைய குட்டிரக அந்த சேட்டலைட் எல்லாம் எங்கே செலுத்தணும் விண்ணில் செலுத்துவதற்கு நம்ம இஸ்ரோ தயாரிப்பான எஸ்எஸ்எல்வி ராக்கெட் எல்லாமே கொடுக்கப்பட போகிறது அந்த எஸ்எஸ்எல்வி ராக்கெட்லாம் நம்ம அடிக்கடி என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் ஏவ வேண்டியதாக இருக்கும் ஒரு வருடத்தில் இருபத்தி நாலு ராக்கெட் கூட ஏவ வேண்டியதாக இருக்கும் அதற்கு கண்டிப்பாக குலசேகரப்பட்டினத்தினுடைய இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி இம்பார்ட்டன்ட் சொன்னது மட்டும் இல்லாமல் இரண்டு வருடங்கள்ல இந்த ஏவுதளத்தினுடைய கட்டுமானம் முழுவதுமாக முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இதற்கு இரண்டு வருடங்கள் எடுக்கும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் நம்முடைய இஸ்ரோயினுடைய சேர்மனா இருக்கக்கூடிய சோம்நாத் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க அங்கே நிறைய ரேடா ஸ்டேஷன்ஸ் அதுக்கு தேவையான அசெம்பிளி செக்ஷன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு அதுக்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாமே நம்ம பில்ட் பண்ணனும் அதற்கு இரண்டு வருடங்கள் எடுக்கும் இரண்டு வருடங்களுக்கு பிறகு இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமாக குலசேகரப்பட்டினம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ செக்டார்ஸுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு ராக்கெட் ஏவுதளமாக சமூகமாதான் குலசேகரப்பட்டினம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அங்க போய் சீனாவை வச்சிங்க பாத்தீங்களா நல்லா இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இனி இதே மாதிரி தவறு நடக்காமல் பார்த்து இந்தியாவை நேசிப்பதை விட கூடுதலாக சீனாவை நேசிப்பவர்கள் தான் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் ட்ரோல் மெட்டீரியலாக ஓடிட்டு இருக்கிறது உங்க பார்வைக்கு நான் கொண்டு வந்துட்டேன் சரிப்பா அடுத்ததா ககன்யான் ஸோ இந்த ககன்யான் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய அடுத்த மிக முக்கியமான ப்ராஜெக்ட் ககன்யான் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நம்ம என்ன செஞ்சுறதுக்கான டெஸ்டிங் எல்லாம் முடிச்சிருவோம் இரண்டாயிரத்தி இருபதுல நம்ம ககன்யான் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டாலும் கொரோனா கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டம் அப்படின்னு சொல்லி இரண்டு மூன்று வருடங்கள் தள்ளி போயிருச்சு ஸோ கடைசியாக இப்போ முக்கியமான சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றன நான்கு நபர்களை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நான்கு பேருமே இந்திய விமானப்படையை சார்ந்தவர்கள் அப்போ இந்த நான்கு பேரை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதுவும் சோம்நாத் அவர்களிடம் கேட்கிறார்கள் அதுக்கு சோம்நாத் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க நான்கு நபர்கள் கிடையாது யாரெல்லாம் இந்த மாதிரியான ககன்யான் ப்ராஜெக்ட்டுக்கு வாரீங்க அப்படிங்கிற உங்களுடைய ரிக்கொஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படி அப்ளிகேஷனை கொடுத்த பிறகு உங்களுக்கான தகுதிகள் செக் பண்ணப்படும் அது உடல் தகுதியாக இருக்கட்டும் மன ரீதியான தகுதிகளாக இருக்கட்டும் அதன் பிறகு ட்ரைனிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே கொடுக்கப்படும் இதற்காக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஆஸ்ட்ரோனட்ஸ் இவங்க எல்லாருமே பயன்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய நாலேஜை பேஸ் பண்ணி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பேர் என்ன செஞ்சிருக்காங்க அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க அப்படி பதினஞ்சுல இருந்து இருபது பேர் கொடுத்த அப்ளிகேஷன்ல நான்கு பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நான்கு பேர் தான் ககன்யான் ப்ராஜெக்டுக்கு தேர்வானவர்கள் அப்போ இந்த நான்கு பேர் என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கெகன்யாவினுடைய மூன்று ஃபேஸஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ககன்யானை பொறுத்த வரைக்கும் ஜி ஒன் மிஷன் இருக்குது ஜி டூ மிஷன் இருக்குது ஹெச் ஒன் மிஷன் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஜி ஒன் மிஷன் அப்படிங்கிறது தான் ஜூலை மாதம் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் ரொம்ப குரூஷியலான ஒரு மிஷன் டெஸ்ட் தான் இந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம செய்ய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதமே நம்ம எமர்ஜென்சி எக்ஸிட்டு இல்லாட்டு எமர்ஜென்சியாக ஏதாவது நடந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற டெஸ்டிங்கெலாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஜீவன் அப்படிங்கிறதுல ககன்யான் க்ரூ மொடியூல் அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கப்பட போகிறது ஸோ க்ரூ மொடியூல் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மனிதர்களை வச்சு அனுப்ப போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை குரூ மெம்பர்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன செய்வாங்கன்னா ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் அப்படிங்கிறது வைக்கப்படும் அதன் பெயர் தான் வியோமித்ரா அப்படின்னு சொல்லலாம் ஸோ வியோமித்ரா அப்படிங்கிற ஹியூமனாய்டு ரோபோட் அப்படிங்கிறது இந்த ககன்யான் பண்ணி அந்த கிட்டத்தட்டூர் கிலோமீட்டர் ஆர்பிட்ல என்ன செய்ய போறோம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் அந்த டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்ததா ஜி ஒன் மிஷன் ஆகும் அதுவும் ஒரு அன்க்ரூட் டெஸ்ட் ஃபிளைட் அப்படின்னு சொல்லலாம் அதையும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்சிருவோம் ஸோ ஜி முடிஞ்சிருச்சு ஜி டூ முடிஞ்சிருச்சுன்னா அடுத்ததான் ஜி த்ரீ தான் இந்த ஜி த்ரீ முடிந்த அதாவது அன்க்ரூட் டெஸ்ட் மிஷனெலாம் முடிஞ்ச பிறகு அதை ஹெச் ஒன்னாக மாற்றிடுவாங்க ககன்யான் மிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சுருவோம் நம்முடைய இந்த ஆஸ்திரோன விண்ணில் அனுப்பி விடுவோம் தான் இப்போ நம்முடைய சோம்நாத் அவர்கள் பதில் சொல்லியிருக்க ஒன்றிலிருந்து இரண்டு நபர்கள் இப்போ நான்கு நபர்கள் அதில் இரண்டு ஆஸ்ட்ரோனெட்ஸை மட்டும் எங்க கொண்டு போகும் விண்ணுக்கு கொண்டு போகும் அப்படின்னும் அதன் பிறகு ஒன் ஆஃப் த ஃபோர் ஆஸ்ட்ரோனெட் அப்படிங்கிறவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆக்சியம் ஃபோர் மிஷன்ல நாசா கூட இணைந்து செயல்படுவார்கள் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இங்கே நாசா இந்தியா இஸ்ரோ அப்படிலாம் சொல்லும்போது இவங்களுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

அவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் இப்போ இஸ்ரோ கிட்டத்தட்ட இரநூறு ஸ்பெஷலைஸ்டு லெக்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் என்றும் அது மாதிரியே எழுபத்தி அஞ்சு ஃபிட்னஸ் செஷன்ஸ் அப்படிங்கிறது செய்யப்படும் அப்படின்னும் பன்னிரெண்டு மணி நேரம் ஃப்ளையிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் ஃப்ளையிங் டெஸ்ட் அது இல்லாமல் எழுபத்தஞ்சு ஃபிட்னஸ் செஷன்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது இதுக்கு பின்னாடி இந்தியாவினுடைய ஆஸ்ட்ரானட்ஸ் இந்தியாவினுடைய விஞ்ஞானிகள் எப்படி உழைத்து வருகிறார்கள் அப்படிங்கிறத கண்கூட நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்புகள் அந்த உழைப்புகளுக்கு பின்னாடி எவ்வளவு கனவுகள் அந்த கனவுகளை தாங்கி இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் மாணவ மாணவிகள் இந்திய நாட்டில் காத்து கொண்டிருக்கிறார்கள் ககன்யான் திட்டம் வெற்றி பெறுவதற்கு இந்த ககன்யான் திட்டம் வெற்றி பெற வேண்டும் அடுத்தடுத்துதான் இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் வெற்றி பெறுவதற்கு டிபி ட்ரூப்ஸ் வாழ்த்துகிறோம் ஸோ நீங்கள் செஞ்சது அதாவது இந்த ராக்கெட்டில் சீனா கொடிதான இருந்தது அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய மனிதர்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கலாம் உழைப்பு உங்களுடையது ஆனால் அந்த உழைப்பை இன்னொருத்தையும் சொரண்டதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுமா இந்தியாவினுடைய இஸ்ரோ வளர்ந்த விதம் இஸ்ரோவுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் இஸ்ரோவுக்கு ஏற்பட்ட பல நெருக்கடி இதெல்லாம் தாண்டி இஸ்ரோ இன்றைக்கி சாதிச்சிருக்கு அப்படி இஸ்ரோ சாதித்த ராக்கெட்டுக்கு அந்த முகப்பில் அது மேலே ஒரு சீனாவினுடைய கொடியை கொண்டு வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அக்செப்டபிள் கிடையாது தாய்நாட்டை நேசிப்பவன் கண்டிப்பாக இதுக்கு செருப்படி தந்திருப்பான் கொடுத்துருக்கான் அதை வாங்கிக்கோங்க எதிர்காலத்தில் எந்த விதமான தவறும் செய்யாமல் இருந்துக்கோங்க ஸோ இப்போ ககன்யானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இன்னும் டீப்பாக சில ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியா செய்து கொண்டிருக்கிறது அதை பற்றி வேறொரு பதிவில் பார்க்கலாம் எந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்